விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க. Pooja Tiles, Goldwins Bus Stop, Avinasi Road, near KMCH, Coimbatore. Sri Pooja Tiles, Aragiya Yennangalin Sangamam. ஆஸ்பத்திரிக்கு போன உடனே போட்டோ எடுத்தாக்கையா போட்டோவை பார்த்தேன். பையன் பையனா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பையனோட மூஞ்சியை பார்த்த உடனே எப்படி தெரியுமா இருந்துச்சு, இங்கேதான் அவர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அந்த பையனை பார்த்தவொடனே உங்களை மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் தான் வீட்டுக்காரன்னு நினைக்கிறேன். வாரம் வாரம் ஒவ்வொரு ஆள் கூட வரும்போதே தெரியும் இதெல்லாம் நடக்கும். என்னோட பெயர் தான் சந்தியா, சந்தியா, சந்தியா. இப்ப அடிக்கடி எடுக்கிறேன் வாந்தியா, வாந்தியா. நீங்க படுக்கையறை கூட்டி போய் பம்பரத்தை சுற்றி விட்ட மாமா, பின்பு பார்த்து ரூம் கூட்டி போய், பின்பு பார்த்து ரூம் கூட்டி போய் சோப்பு போட்டு குளிக்க வச்ச மாமா. பிச்சை வாங்கணுமா வந்தோமான்னு நீங்க பாத்ரூம் பெட்ரூம்கெல்லாம் போறீங்க. ஏன் சார் பிச்சைக்காரிக்குன்னா ஆசை பாசம் அன்பு எல்லாம் இருக்காதா? இருக்குப்பா, எல்லாமே அவ்வளோ கிளம்ப போச்சு உங்களுக்கு. அப்படி இல்லாமையா நான் உங்ககிட்ட பழகினேன். அதான் அன்புன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு நீங்க பிச்சை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க ஆயுதத்தை பயன்படுத்த அவங்க அன்புங்கிற ஆயுதத்தை வச்சுதான் இந்த அளவுக்கு ஆகி போச்சு. கட்டிய மனைவியை தவிர அடுத்த பெண்களை சகோதரியா நினைக்கணும். ஆனா இன்னைக்கு பாதி பேர் மனைவி ஒத்தியே தான் சகோதரியா பாக்குறாங்க, மற்றவங்களை எல்லாம் வேற மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். சாமி வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க ரெண்டு பேத்துக்கு தான் சாமி நான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு வணக்கம்மா. நாங்க தான் ஏழைய பிச்சை எடுத்துறேன் சொல்லாத யார் நீ, எனக்கு தெரியும். வாரம் வாரம் ஒவ்வொரு ஆள் கூட வரும்போதே தெரியும் இதெல்லாம் நடக்கும். அதுவும் இந்த எபிசோட்ல அடிக்கடி பவர் கட் ஆகுது, அதுக்கு நீ தான் காரணம். அதோட லோடு அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். சரி நாங்க தான் பிச்சை எடுக்கிறோம், கிழிஞ்ச துணிமணியை கட்டுறோம்னா இவ்வளவு வசதியானம்மா? இந்த மாதிரி கிழிஞ்ச பாவாடை கட்டிக்கிட்டு தெரியல, கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்குது. அது வசதியா இருக்கணும்ன்றதுக்காக தான். சரி வாங்கி தரேன், வாங்கி தரேன். ஒரு பிச்சைக்காரிக்கு நடந்த கேவலமான நிலைமை அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்ல போறேன். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது சாமி, மாலை கண்ணு. அந்த நேரத்தில் பிச்சை எடுக்க போனப்ப ஏதோ ஒரு எந்த இடத்துல ஏதோ குண்டக்க மண்டக்க ஆகி போச்சு, அதனால தான் இப்படி ஆகி போச்சு. அது ஏன் நடந்துச்சு, யாரால் நடந்துச்சுங்கிற சொல்ல போகிறதே இது. இப்படித்தான் யாரும் தெரியல, அப்போ யாரும் தெரியலன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போய் போனால் போட்டோ எடுத்து காட்டுவாங்க, புள்ள எப்படி இருக்கா அப்பனா அப்படி தானே இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆஸ்பத்திரிக்கு போன உடனே போட்டோ எடுத்தாக்கையா, போட்டோவை பார்த்தேன். பையன் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையனோட மூஞ்சியை பார்த்த உடனே எப்படி தெரியுமா இருந்துச்சு, இங்கே தான் அவர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அந்த பையனை பார்த்த உடனே உங்களை மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் தான் வீட்டுக்காரன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ முதல்ல போட்டோ எடுத்தவன மூஞ்சி வரும்னு கேக்குறேன் நான். இப்போதான் ஸ்கேன் பாக்குறத எக்ஸ்ரே வந்தது. ஓகே என்ன சார், கரெக்டா ஃபுல்லா மேக்கப்போட மூஞ்சி வரும். நீங்க மேக்கப்பா போட்டுருக்கீங்க, அதான் அழகா இருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துல ராத்திரி பிச்சை எடுக்க போகும்போது ஒரு மனுஷன் இவர் தான் என்ன நான் செஞ்சாருன்னு நான் சொல்றதை விட பாட்டுலயே பாடி காமிக்கிறேன். பாடுமா? ஓகே பாடுங்க. என்ன உங்களுடைய மன்மதில் இல்லையத்தான் பாடு பாடுறேன். நான் பண்ணதெல்லாம் நானே பார்க்க முடியாது, பாட்டிலாவது கேட்டுக்கிறேன். என்னோட பெயர் தான் சந்தியா, சந்தியா, சந்தியா.
இப்ப அடிக்கடி எடுக்கிறேன் வாந்தியா வாந்தியா. அந்த நட்ட நடு ராத்திரியில் வந்தியே நீங்கதான், அந்த நட்ட நடு ராத்திரியில் வந்தியே, அதனால ஆகி போச்சு தொந்தியே. நாம் பிச்சை கேட்க வந்தபோது பிரியாணி வாங்கி தந்த மாமா, பின்பு பிச்சு பூவ பின்னால் வச்சு அழகு பார்த்தையே மாமா. நான் பிச்சை கேட்க வந்தபோது பிரியாணி வாங்கி தந்த மாமா, பின்பு பிச்சு பூவ வாங்கி வந்து பின்னால வச்சு விட்ட மாமா. ஒன்னும் தெரியாத பிச்சைக்காரியே புரட்டி எடுத்தையே மாமா, செய்யறத செஞ்சு விட்டு உள்ள போல முழிக்கிறையே மாமா. மாமா ஏ மாமா, நீ படுக்கையறை ஊட்டி போய், நீங்க படுக்கையறை ஊட்டி போய் பம்பரத்தை சுத்தி விட்ட மாமா, படுக்கையறை கூட்டி போய் பம்பரத்தை சுத்தி விட்ட மாமா மாமா. நீங்க படுக்கையறை கூட்டி போய் பம்பரத்தை சுத்தி விட்ட மாமா, பின்பு பார்த்து ரூம் கூட்டி போய், பின்பு பார்த்து ரூம் கூட்டி போய் சோப்பு போட்டு குளிக்க வச்ச மாமா, பழம் வாங்கி வாயில் ஊட்டி விட்ட மாமா மாமா. பால பழம் வாங்கி வாயில் ஊட்டி விட்ட மாமா, வயிற்றுக்கு சொத்த போட்டு வைரத்தல்ல வச்சிட்டைய மாமா. மாமா சிட்டி பாபு மாமா, இப்படித்தான் பண்ணிட்டார். பண்றத பண்ணிவிட்டு எப்படி உட்காந்துருக்காரு? இப்படித்தான் பண்ணிவிட்டாரு எங்க சிட்டி மாமா. ஸ்நேகிதியே ஸ்நேகிதரே ஸ்நேகிதரே, ரகசிய ஸ்நேகிதரே, பிச்சைக்காரியா இருந்தாலும் ரொம்ப கலாச்சார மீறல் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. நம்ம நாடு கெட்டு போகும், கலாச்சாரம் கெட்டு போகும். அதுக்கு மேலே எய்ட்ஸ்னு ஒரு பெரிய கொடுமையான நோய் இருக்குது, அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். ஆனால் எய்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் பாதுகாப்பான உடல் உறவுன்னாங்க. ஆமாம், நான் இது பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆ, ஒருத்தர் முதல் இரவில் நாலு போலீஸ்காரை நிற்க வச்சார் பெட்ரூமில். சரிங்க, பாதுகாப்பாக இது கூட தேவையில்லை. ஏன் போலீஸை கூட்டி நிப்பாடுறியா? எய்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒன்றுமே பண்ணக்கூடாதா? அதே தான். அப்புறம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்புறம் முடியும். மறைந்த நகைச்சுவை நடிகர் என்எஸ் கிருஷ்ணன் சிரிக்கணும் சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிரிக்க வச்சு சிந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியை கொடுக்குறதா நம்ம அசத்த போவது யார் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய கடைசி பஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, கலாச்சாரத்தை ஆண்களும் மீறக்கூடாது, பெண்களும் மீறக்கூடாது. இது ரெண்டையும் மீறினாங்கன்னா நம்ம நாசமாக போயிடுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உலக அளவில் தமிழருக்கென்று தமிழ் கலாச்சாரம் இருக்கிறது, உலகம் புற பெயர் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதை நாம் காப்பாற்ற வேண்டும், அடுத்த சந்ததியினம் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி போய் வருகிறேன். நன்றி. இருங்க ஜீவா சார், இந்த மாதிரி பிச்சை காட்சிக்கெல்லாம் நீங்கள் தானம் பண்ணியிருக்கீங்களா? நக்கல் தான் அது. ஏன் சார், பிச்சைக்காரிக்குன்னா ஆசை பாசம் அன்பு எல்லாம் இருக்காதா? இருக்குப்பா, எல்லாமே அவ்வளோ கேளமாக போச்சு உங்களுக்கு. அப்படி இல்லாமையா நான் உங்ககிட்ட பழகினேன். அதெல்லாம் மறந்துட்டு போறப்பா நீ கடைசியில். பிச்சைக்காரின்னு கூட பார்க்கலையா சார் நீங்க? பாடா படுத்துட்டீங்களே, இருக்கட்டும். பிச்சைக்காரிக்கு போடணும்னு சொன்னது காத்த, இவர் தப்பா புரிஞ்சுட்டாரு. நானும் தானம் தான் பண்ணியிருக்கிறேன். சொல்லாம் பார்த்தேன்,
அதாவது வந்து மனைவி தவிர மற்றவங்களை எல்லாம் சகோதரியா பாக்குறதுன்னு சொன்னா சொல்லிடலாம் சார் அதை கூட இல்ல அவர் இல்ல இல்ல அவரை சொல்ல சொன்னாங்க ஓகே சார் அதனால கட்டிய மனைவியை தவிர அடுத்த பெண்களை சகோதரியா நினைக்கணும் ஆனா இன்னைக்கு பாதி பேர் மனைவி ஒத்தியே தான் சகோதரியா பாக்குறாங்க மற்றவங்களை எல்லாம் வேற மாதிரி பாக்குறாங்க சார் உங்களுக்கு ரொம்ப அனுபவப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் வந்து என்னோட மனைவியை மனைவியை பார்ப்பேன் உங்களை நான் சகோதரியா தானே பார்த்தேன் ஆமா சார் சார் நீங்க என்ன 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது நீங்க எப்படி பார்த்தான் சரிதான் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் நீங்க எனக்கு சகோதரி தான் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே ரொம்ப அன்புன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு நீங்க பிச்சை எடுக்கலாம் நினைக்கிறேன் உங்க ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்க அன்புங்கிற ஆதி ஆயுதத்தை வச்சு தான் இந்த அளவுக்கு ஆகி போச்சு ஆனா 6 மணிக்கு மேல கண்ணு தெரியலனாலும் கை நல்லா வர்க் பண்ணு ரொம்ப உங்களுக்கு எப்பயுமே நீட்டமாவே பேசிட்டு போறதே பழக்கம் போச்சு ஒரு காமெடியான விஷயத்த வந்து ஐ மீன் ஒரு சீரியஸான விஷயத்த வந்து ரொம்ப காமெடியா சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு மெசேஜா நிறைய சொல்லியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கதா நான் இல்லை நீங்க மக்களுக்கு மெசேஜ் சொல்றதே உங்களுக்கு வேலை கண்டிப்பா கண்டிப்பா நானும் ஒரு மெசேஜ் சொல்றேன் பிச்சை வாங்கணுமா வந்தோமா இருக்கிறோம் நீங்க பாத்ரூம் பெட்ரூம்கெல்லாம் போறீங்க உங்களை நம்பிதாயா வந்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ பார்ட்டுமா பண்ணுங்க